தொடர்ச்சியாக சைபர் கிரைம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பல நேரங்களில் இது உயிரிழப்புகளையும் கூட ஏற்படுத்துகிறது. என்னதான் காவல்துறையினர் அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வந்து வழங்கிக்கிட்டே இருந்தாலும் கூட பலர் வந்து இன்னும் இதில் ஏமாந்துக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு யோசிச்சப்போ நம்மளே வந்து ஏன் இந்த மாதிரி சைபர் கிரைம் குறித்த ஒரு வீடியோக்களை வந்து பகிரக்கூடாது, எங்கேயும் ஒரு சைபர் கிரைம் குற்றம் நடந்துச்சு அப்படின்னா அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பீப்புளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வை வந்து கிரியேட் பண்ணலாம் இல்லையா. அதோட ஒரு முயற்சியாக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோக்களை வந்து தொடர்ச்சியாக வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்து ஏற்பட்டுச்சு. அதுல முதல் வீடியோவாக நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிசம்பர் 2020 செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவேக் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து தற்கொலை செய்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா வெறும் 4000 ரூபாயை ஒரு போலியான லோன் ஆப் மூலமாக கடன் வாங்கினதுதான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மரணத்திற்கு காரணமாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த போலியான லோன் ஆப்புகள் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக வந்து பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க, அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக வந்து இருக்கும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். போலியான லோன் ஆப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட போலியான லோன் ஆப்புகள் வந்து இருப்பதாக ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க ஒரு சில ஆப்புகளை வந்து கண்டறிஞ்சு கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் இந்த வேலைகள் தொடர்ச்சியாக தான் நடந்துகிட்ருக்கு. எண்ணிக்கையாக அதாவது பல எண்ணிக்கையிலான போலியான லோன் ஆப்புகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு தான் இருக்குது. ஏன் இளைஞர்கள் இந்த போலியான லோன் ஆப்புகளை வந்து நோக்கி போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெகு சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லோன் ஆப்புகள் எல்லாருக்குமே வந்து பணத்தை வந்து வாரி வழங்குறாங்க. இவங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வச்சுக்குவோம். இந்த செங்கல்பட்டை சேர்ந்த விவேக் அப்படிங்கிறவர் எந்த போலியான லோன் ஆப்பில் லோன் வாங்கியிருந்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெட் ரூபி அப்படிங்கிற ஒரு போலியான லோன் ஆப்பில் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. வெறும் 4000 ரூபாய் தான் வந்து வாங்கியிருந்தார். இந்த ஆப் எப்படி செயல்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணால் போதும், நீங்கள் கொடுக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுறாங்க. அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில தகவல்கள் வந்து கேட்கும். அது என்ன கேட்கும் அப்படின்னா உங்களுடைய கான்டாக்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கேட்பாங்க, உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து கேட்பாங்க. எப்போவுமே நம்ம ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு இயல்பாகவே வந்து கேட்கக்கூடிய ஒரு தகவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துட்டு இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி லோனை வாங்கிக்கிறோம். இந்த லோன் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த பணத்திற்கான வட்டி விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 40% மேலே வந்து இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு 10000 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டி முடிக்கும்போது 14000 மேலே வந்து நீங்கள் கட்டுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ விவேக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4000 ரூபாய் தான் இதில் வந்து வாங்குறாரு அவங்க அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக. பட் அவரால் வந்து இந்த அமௌண்ட்டை திருப்பி கட்ட முடியல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட் ரூபி அப்படிங்கிறவங்க ஒரு கஸ்டமர் கேர் வந்து வச்சுருக்காங்க. அவங்க அங்கே இருந்து கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க, கட்டுங்க கட்டுங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து பேசும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாகரிகமாக வந்து பேசுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கஸ்டமர் கேர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அநாகரிகமாக பேசி அதாவது கந்து வட்டியை விட ஒரு கொடுமையாக வந்து பேசி உங்கள்கிட்ட வந்து அந்த பணத்தை வந்து வாங்க பார்ப்பாங்க. ஸோ எளிமையாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்கிடுவீங்க. பட் அதை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழலுக்கு வந்து போகும்போது உங்களை வந்து ஒரு நாயை விட கேவலமாக வந்து வந்து நடத்துவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு மென்டல் டார்ச்சராக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்ச்சராக வந்து இருந்தோட விவேக் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா நம்ம ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம், இந்த தொழிலில் வந்து விடுபட்டலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுதான் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறாக வந்து அமைஞ்சிருச்சு. என்னன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கான்டாக்ட் லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ அதில் இருந்த கான்டாக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஒரு மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகிருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விவேக் அப்படிங்கிறவர் எங்கள்கிட்ட வந்து லோன் வந்து வாங்கியிருந்தார், அவர் திருப்பி வந்து கட்டலை, நாங்கள் அவரை ரீச் பண்ண நினைக்கும் போது அவருடைய மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, ரெஃபரன்ஸ் நம்பராக அவர் உங்கள் நம்பரை தான் கொடுத்துருக்காரு. பட் விவேக் வந்து ஆக்சுவலாக அவரோட அந்த ரிலேட்டிவ்ஸோட நம்பரை கொடுக்கவே இல்லை, ஆனால் இவங்களாகவே உங்களுடைய நம்பரை வந்து கொடுத்துருக்காரு ரெஃபரன்ஸ் நம்பராக. ஸோ அவரை வந்து கடன் வந்து கட்ட சொல்லுங்க அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து அனுப்பியிருக்காரு.
ஸோ என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து விவேக்கை வந்து ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க கேட்கும்போது நமக்கே வந்து ஒரு மாதிரி வந்துருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ விவேக்கை வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் வந்து பண்ணிக்கிறாரு. ஸோ வெறும் 4000 ரூபாய்க்கு இவர் வந்து ஒரு திருடன் மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணதுனால இவர் வந்து தற்கொலைச்சிட்டார். ஏதோ விவேக் மட்டும்தான் இப்படி வந்து செஞ்சுட்டார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 2020 நவம்பர் மாதத்துல சென்னையிலையும் ஒரு ஐடி இளைஞர் இந்த மாதிரி ஒரு தற்கொலை வந்து செஞ்சுக்கிட்டார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவா வந்து நடந்துகிட்டு தான் போயிட்டே வந்துருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியில வந்து வருது. ஆனால் இதனால் வந்து பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் அதே மாதிரி பெண்கள் வந்து ஏராளம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. குறிப்பாக இந்த ஆப்புகள்லாம் எங்கே இருந்து தயார் செய்யப்படுது அப்படின்னா இந்தியாவில் இருந்து தயார் செய்யப்படுது. அதே மாதிரி அதிக அளவிலான ஆப்புகள் சைனாலிருந்து தான் வந்து தயார் செய்யப்பட்டு இங்கே வர்றதா வந்து சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து இதோட ஒரு பேக் அண்ட் சர்வரே வந்து இருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில லோன் ஆப்புகள் வந்து 2-3 நம்பர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து கேட்பதாகவும், இந்த சைனா ஆப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கான்டாக்ட் லிஸ்டையும் வந்து திரும்பி எடுத்துறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைனா இந்தியான்னு வச்சுக்க வேண்டாம், போலியான லோன் ஆப்புகள் அப்படின்னாவே டேஞ்சர் தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த லோன் ஆப்புகளில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் லோன் வாங்கி அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உடனடியாக காவல்துறை நீங்கள் அணுகி இந்த மாதிரி நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு புகாரை வந்து தெரிவிக்கணும். உங்களை காவல்துறையினர் எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய புகாரை வந்து வாங்கி அவங்க அதில் வந்து இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் மட்டுமே இதனால் வந்து பாதிக்கப்படலை அப்படிங்கிறத தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கங்க. பல லோன் ஆப்புகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த குறிப்பிட்ட பணத்தை கட்டினாலும் கூட நீங்கள் கட்டினதுக்கான ரசீதையே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கொடுக்குறது இல்லையா. இங்கே உங்களுடைய லோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட்டை கூட அவங்க செய்கிறது இல்லை. தொடர்ச்சியாக வந்து பணத்தை வந்து கட்டுங்க கட்டுங்கன்னே சொல்லி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கூடுதல் பணத்தை வந்து வசூலிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறதாகவும் பலர் வந்து குற்றம் சுமத்தியிருக்காங்க. ஸோ தயவு செய்து ஈஸியாக லோன் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக ஒரு மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் அதனால் வந்து லோன் வந்து வாங்காதீங்க. முடிந்த அளவு இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் கவர்மெண்ட் அதற்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. பட் நீங்களும் வந்து சில வேலைகளை வந்து செய்கிறதன் மூலமாக தான் நம்ம நம்மளே வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுக்க முடியும். ஸோ ஃபேக் லோன் ஆப்ஸ் குறித்து மேலதிக தகவல்கள் ஏதாவது ஒரு லோன் ஆப் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்பிஐ வெப்சைட்டுக்கு போங்க. அவங்க எதெல்லாம் வந்து அப்ரூவ்டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்டே வந்து வச்சுருக்காங்க. அதில் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கலாம், இல்லைன்னா வந்து லோன் வந்து வாங்காதீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய சேஃப்டியை வந்து உறுதிப்படுத்திக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபேக் லோன் ஆப்ஸ் குறித்து பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பிறருக்கு வந்து பகிர்ந்துக்கங்க, ஒரு லைக் கொடுங்க. தொடர்ச்சியாக அடுத்த சைபர் கிரைம் வீடியோவையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீட் டாக்ஸ். நாங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.